திருமண தம்பதிகள் மீது ஒரு யானை தினமண்டியை எடுத்து வீசிய வீடியோ வந்து பிணையத்தில் பயங்கரமாக லைக் ஷேர் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் பரக்குளத்தில் கடந்த 5ஆம் தேதி வந்து கிரீஷ்மா ஜெய்சங்கர் ரெண்டு தம்பதி வந்து திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் வந்து துபாயில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்துருக்காங்களாம். இவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற சுவாமி சுப்பிரமணிய கோவிலுக்கு வந்திருக்காங்க. அந்த கோவிலில் வந்து சரவணன் அப்படின்ற யானை வந்து கோவில் நிர்வாகத்தால் வளர்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் மணமகள் கிரீஷ்மாவும் மணமகன் ஜெயசங்கரும் என்ன பண்ணிருக்காங்க, சின்ன வயசுலேருந்து வந்து சரவணன்ற யானைக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கோயில் வழிபாடு தங்கெல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டு கடைசியாக சரவணன்ற யானையை பார்த்துட்டு யானை முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் திருமண ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, முடிவு பண்ணிட்டு யானை முன்னாடி வந்து ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்களா கடுப்பாக யானை என்ன பண்ணுது, ஒரு கட்டத்தில் வந்து தென்னம்பட்டை எடுத்து வீசி விட்டுருது. அதை பார்த்து அதை அப்படியே வீடியோ எடுத்த கேமரா வந்து இணையத்தில் போட்டுட்டார். அந்த வீடியோவில் பயங்கரமான சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதில் போட்டிருக்காங்க. யானையோட பக்கத்தில் சில பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டுருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானே சிங்கிளாக இருக்கேன் ஏன் முடி இந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு செம்மையான சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அது இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க.